நேற்றுக்கு திரு பாரதி ராஜா அவர்கள் பேசிய பேச்சு அதாவது ரஜினிகாந்த் இந்த மண்ணை சார்ந்தவரில் இந்த மண்ணை ஆள விடமாட்டோம் நல்லவன் நீ வரக்கூடாதுன்னு வரக்கூடாது இதுதான் நல்லவன் வேணுமா இல்லையாங்கிறதா மேட்ரு அதை முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தனி மனித இதில் ஒழுக்கத்துல திரு ரஜினிகாந்த் நல்லவர் அப்படின்றாரு அரசியல் விஷயத்துல அவர் ஆளக்கூடாது இந்த மண்ணை நாங்கள் ஆள விடமாட்டோம் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பை காட்டுறாரு ஸ்டாலின் ஏன் பேசினா பேசுனா ரஜினி வருஷம் ஸ்டாலின் வந்துருமோங்கிற அச்சம் ஸ்டாலின் வருது தன்னோட எதிர்ப்பாளர்கள்லாம் ரஜினி பின்னாடி போயிருவோம்னு ஸ்டாலின் தோணு தோணுது மற்ற கட்சிகள்லாம் ரஜினி ஆப்ஷனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பேசல அப்போ ரஜினி தமிழம் இல்லைங்கிறது ஒன்று பெரிய இஷ்யூ இல்லை சீமானுடைய வாய்ஸ் அப்படியே ஒட்டி பிரலாம திரு வந்து பாரதிராஜா அப்படியே வெளிப்படுத்துறாரு சோ சீமானோட வாய்ஸ் இப்ப பாரதிராஜா வெளிப்படுத்துறாரு எடுத்துக்கொண்டு வெளிப்படுத்துட்டுங்க நான் ஐயா பாராஜாட்டே கே கேட்குறேன் எதிரியோட துரோகி துரோகி மோசமானவங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா மாட்டிங்களா சரி துரோகியாக எதிரியானா உங்கள் இனத்துக்கு துரோகம் பண்ணவன் உங்கள் இனத்தை அழித்தவன் உங்களுக்கு மோசமாக உங்கள் இனத்துக்கு எந்த தீமையும் செய்யாமல் நீங்கள் நீங்களாக எதிரின்னு சொல்லக்கூடிய மோசமாக ஸ்டாலினோட பொசிஷனுக்கு ரஜினிகாந்த் உட்கார வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா ரஜினிகாந்த் பொறுத்த வரையில நாம் தமிழர் கட்சி காட்டமா விமர்சனம் பண்றாங்க ரஜினிக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாதுன்றாங்க அவங்களுக்கு பதில் முதல்ல ரஜினிகாந்த் கொடுக்கட்டும்ன்றதா மக்களுடைய கேள்வி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை துரோகியா எதிரியாங்கிறதுல அவங்க பதில் சொல்லிட்டு

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் திரு ரஜினிகாந்த் குறித்தான அரசியல் நிலைப்பாடு குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் திரு ரஜினிகாந்த் இந்த மண்ணை ஆள விடமாட்டோம் இந்த ரஜினிகாந்த் வந்து இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர் அல்ல தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் ஏற்கனவே திரு சீமான் கூறியிருந்த அதே கூற்றை திரு பாரதி ராஜா அவர்கள் கூறியிருக்கிறார் திரு சீமான் பல நேரங்களில் உச்சரித்த வார்த்தை தன்னுடைய அப்பாவாகவே திரு பாரதி ராஜா பார்க்கிறார் சீமானுடைய வார்த்தையை திரு பாரதி ராஜா பயன்படுத்துகிறாரா அல்லது ரஜினிகாந்தை முற்று எதிர்க்கிறாரா ரஜினிகாந்தனுடைய அரசியல் வருகையை இது போல தடுக்க அணை கட்ட நிறைய பேர் புதிது புதிதாக பேச ஆரம்பித்து விட்டார்களா இதையெல்லாம் திரு ரஜினிகாந்த் எப்படி எதிர்கொள்ள போகிறார் இது குறித்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் மகேஷ் நேற்றுக்கு திரு பாரதி ராஜா அவர்கள் பேசிய பேச்சு அதாவது ரஜினிகாந்த் இந்த மண்ணை சார்ந்தவர் அல்ல இந்த மண்ணை ஆள விடமாட்டோம் தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க அதே போல் மக்கள் இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு தான் விழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் ரஜினி போன்றவர்கள் வர்றது அப்படின்ற வார்த்தையை முழுசா முடிக்கல அந்த சென்டென்ஸ் அப்படி தான் முடியும் அவர் சொல்றது எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்தினுடைய இந்த எதிர்ப்பு பாரதி ராஜா கொடுத்த இந்த எதிர்ப்பை எப்படி பார்க்குறீங்க பரதராஜா மிகப்பெரிய கலைஞன் தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு கலைத்திறனை காட்டியவர் மிகப்பெரிய கலை படைப்புகள் எல்லாம் தமிழ் மண்ணுக்கு தந்தவர் பல கலைஞர்களை உருவாக்கியவர் அவரோட திரையுலக சாதனைகள் பெரி பெரிது பாரராஜாவோடது பாரராஜா இந்த கருத்தை வந்து இப்போ இல்லை முன்னாடியே ஒரு எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார் அவர் பொதுவாக கலைஞர்கள் உணர்ச்சி வசப்படுவாங்கன்னா பாரராஜா கொஞ்சம் கூடுதலாட்டே ஐயா பாரராஜா உணர்ச்சி வசப்படக்கூடியவர் தான் அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த தன்மையிலே அவர் பேச வரணும் நல்லவன் ஆனால் தமிழமில்ல வரக்கூடாதுங்கிறாரு இந்த இடம் தான் அவருக்கு வந்து ரஜினி மேலே துவேஷம் இல்லை மற்றவங்க வந்து துவேஷத்துல சொல்லுவாங்க இல்ல நேத்துக்கு பேசினதை வச்சு சொல்றீங்களா கடந்த காலங்களில் அவர் எமோஷனல் நேத்துக்கு ஆறு அமர உட்காந்து தெளிவா பேசுறாரு தெளிவா பேசுறாருங்க நான் மறுக்க வரல அவருக்கு துவேஷம் இல்லாதவருங்கிறதா நான் அதை சொல்ல வர்றேன் நல்லவன் நீ தமிழம் எல்லாம் வரக்கூடாதுன்னு அப்ப இதுதான் மேட்ரு நல்லவன் வேணுமா இல்லையாங்கறதா மேட்ரு அதை முடிவு பண்ண வேண்டியது மக்கள் அதான் இப்ப நீங்க வந்து நீ தமிழம் இல்ல வரக்கூடாதுன்னு பாரு ராஜா சொல்றாரு இதே கருத்தை

பார்க்கவும் இல்லை ஒரு கருத்து அந்த கருத்தை முன்வைக்கிறாரு ஜனநாயத்துல பஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்களோ அந்த அந்த முடிவு தான் மக்கள் மத்தியில இருந்து வெளிப்படும் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் அது மக்கள் முடிவெடுக்கட்டு இல்ல கருணாநிதி காலத்துல மலையாளி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாங்க சோ இப்போ வந்து திரு ஸ்டாலின் ஏன் சொல்லலு கேக்குறீங்க ஸ்டாலின் அதை வந்து இதை வந்து கருணாநிதி போல ஒரு பாணியில அவர் சொல்ல விரும்பல ரஜினிகாந்த் அதை மக்கள் முடிவு பண்ணிப்பாங்கன்னு திரு ஸ்டாலின் அமைதியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பாரதி ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட் அதை எப்படி மக்கள் பார்க்க போறாங்க இன்னும் ரஜினிகாந்த் களத்துக்குள்ளே வரல பாரராஜா இதை சொல்ற பார்த்தா ரஜினி களத்துக்குள்ளே வந்துடுவாருங்கிறது வந்து பாரராஜாவுக்கு உறுதியாக தெரிஞ்ச அடிப்படையில் தான் மீண்டும் இதை வந்து பாரராஜா வந்து இந்த கருத்தை மீண்டும் வந்து அவர் எம்பசிஸ் பண்ணி சொல்கிறாரு ஸோ இதில் வந்து ஒன்று என்ன பார்க்க ஒன்று ஒரு விஷயம் ரஜினி வருவது உறுதிங்கிறது பாரராஜாவோட இருந்து தெரியுது இந்த விஷயத்தில் வந்து நம்ம பார்க்கறது வந்து ம மக்கள் தான் நம்ம பார்க்கணும் அது வந்து இன்னும் பாரராஜா கருத்தை வந்து நீங்கள் ஸ்டாலின் சொல்ல மாட்டாருன்னு நீங்கள் வராத ரஜினியா அவர் இப்ப சொல்லலைங்கிறதா உண்மையை தவிர சொல்லவே மாட்டாருன்னு நீங்களும் கட்டி சொல்ல முடியாது நானும் அதற்கு வந்து உறுதி கொடுத்து சொல்ல முடியாது அவர் வரட்டு வரும்போது வந்து யார் யார் எப்படி அணுகிறாங்கிறத பார்க்கணும் கமலஹாசன் கூட மறைமுகமா ரஜினி தமிழர் இல்லைங்கிறதுக்காக ஒரு காட்புணர்ச்சின்னு கூட அந்த வார்த்தையை நிச்சயமா நிதானமா சொல்றேன் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட கமலாசன் வந்து இதை பதிவு பண்ணாரு அவரும் நண்பர்னு தான் சொல்றாரு இவர் வந்து நல்லவங்குற ஒரு சர்டிபிகேட்ட கொடுத்துட்டு சொல்றாரு பாறைராஜா உன் பாரராஜா சொல்றதுக்கும் கமலஹாசன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாறைராஜாவுக்கு ரஜினி மீது காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ எதுவும் கிடையாதுங்கிறதுல நான் உறுதியா நம்புறேன் பாரராஜா பொறுத்த அளவுல ஆனா கமலஹாசன் த தமிழ்நாடு நடிகர் சங்கன்னு பேர வைக்கணும்னு தென்னிந்திய நடிகர் சங்கன்னு சொல்லும்போது தமிழ்நாடு நடிகர் சங்கன்னு பேர வைக்கணும்னு ரஜினி சொல்லும்போது வந்து ரஜினியை பற்றி ஏதாவது சொன்னால் தான் பப்ளிசிட்டி கிடைக்குன்னு ஏதோ சொன்னவர் தான் இந்த நடிகர் கமலஹாசன் இப்படி பல விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்லக்கூடிய இருந்து ஆள் மனசில் ரஜினி எப்படி வியூ பண்ணுறாங்கங்கிறத பார்க்க முடியும் அந்த வகையில் நான் பாரராஜா ரஜினியை பற்றி நல்ல விதமாக தான் வியூ பண்ணுறதாட்டு நான் பாரராஜாவை நான் கருதுறேன் சரி ஸோ இல்லை தனி மனித இதில் ஒழுக்கத்தில் திரு ரஜினிகாந்த் நல்லவர் அப்படின்றாரு அரசியல் விஷயத்தில் அவர் ஆளக்கூடாது இந்த மண்ணை நாங்கள் ஆள விடமாட்டோம் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பை காட்டுறாரு அது எந்த மாதிரி போக்கு இது இல்லை இல்லை நான் அது பாரராஜா சொல்றதுக்கு உரிமை கிடையாது நான் சொல்லவே மாட்டேன் ஜனநாயகத்தில் மக்கள் தான் என்னோட கருத்தாட்டை அதை நான் முன்வைக்கிறேன் சரி மக்கள் அதை முடிவு செய்வாங்கிறதுல மாறுபட்ட கருத்து உங்களுக்கும் இருக்க முடியாது எனக்கும் இருக்க முடியாது ரஜினிகாந்த் களம் வரும்போது பாரராஜா மட்டும் இல்லை இன்னும் யார் யாரெல்லாம் எப்படி சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கணும் மறைமுகமா சொல்லிட்டு இருந்த கமலாசன் இன்னைக்கு வந்து ரஜினியை நம்பனாதான் நம்ம அரசியல் களத்துல நிக்க முடியும்ங்கற லெவல்ல அரசியல் களத்துல நிக்கிறதுக்கு ஒரு ரெலவன்ஸ் வேணும்னா ரஜினி பேரை எடுத்தா தான் முடியும்ங்கற லெவல்ல ஒரு மூணு பாயிண்ட் ஏழு ஓட்டுங்கறது ஒரு நல்ல ஓட்டு தான் நல்ல ஓட்டு எடுத்துட்டு அந்த ஓட்டுக்கு வந்து ஒரு ரெலவன்ஸ் முக்கியத்துவம் ரஜினி அரசியல் களத்துக்குள்ள வந்தாதான் கிடைக்குங்கற அளவுக்கு கமலஹாசன் தள்ளப்பட்டிருக்காருங்கறதும் இப்ப பேசுனார் அது மாதிரி கமலஹாஸ் கமலாசன் அப்படி அப்படி நிச்சயமா பிரியார் விஷயத்துல பல விமர்சனங்கள் ரஜினிகாந்த் எதிர்த்த தன்னை ஒரு கருப்பு சட்டம் அங்கீகரிக்க பேசவே இல்லை வர நான் சொல்ல வரல அவர் வந்து நான் பல முறை நான் கேட்டேன் நீங்க ஒரு தேசிய வாதிக்க மகன் இந்த நாட்டுக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காம தியாகம் பண்ணது உங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க மேல எனக்கு உங்க குடும்பத்தின் மேல மிகுந்த மரி உண்டு அந்த ஒரு தேசியவாதியின் மகன் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவு பெற்ற யார் வேணாலும் முதல்வரா வரலாங்கிறத சொல்லுங்கன்னு நான் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பல இதுகளையும் சொல்லி இப்போ தனக்கு வேற ஆப்ஷன் இல்லாத சூழ்நிலையில அரசியல் களத்துல வரும்போதுதான் இன்னைக்கு ரஜினியை வந்த வச்சு மின்ஸ்டா சொல்லிட்டாருன்னு சொல்ல வரல ஆனா ரஜினிய பேரை சொல்லி ஒரு பப்ளிசிட்டி தேடக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு கமல் பேசுறாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை சரி இல்ல இப்ப எந்த ஸ்டேட்மெண்ட் சார் திரு கமலஹாசன் இத பத்தி பேசுனாரு கமலாசன் இதை பத்தி வந்து வரதுங்க பத்தி சொல்லவே இல்ல அப்புறம் எப்படி கமலஹாசன் ரஜினியை வச்சு வளர

மூணு பாயிண்ட் எட்டு பெர்சென்ட் ஓட்டு எடுத்த சீமான் ரெண்டு வரல வந்து சீமான் கலத்துக்குள்ள போய் நியூஸ் வேல்யூவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ கண்டஸ் பண்றாரு வருது கமல்ஹாசன் களத்துக்குள்ள வரவே இல்லை அவருக்கு நியூஸ் வேல்யூ பெரிய அளவுல அவருக்கு நியூஸ் வேல்யூ வருதுன்னா ரஜினியோட தன்னை இணைச்சி பேசுறதுல மட்டுமே அவருக்கு வருதுன்னு நான் உறுதியா நம்புறேன் இப்போ அவரை பற்றி அந்த நியூஸ் வேல்யூ கொஞ்ச நாளா இல்லை மீண்டும் ஏதாவது அவர் நியூஸ் வேல்யூ கொண்டு வரணும்னா ரஜினியை பற்றி ஏதாவது பேசி தன்னை ரஜினியோட இணைச்சி பேசி அல்லது ரஜினியோட நினைச்சு பேசி தான் ரஜினியோட பேருவங்கிறத காட்டிக்கிட்டு அதன் மூலமா ஸ்டாலின் கிட்ட ரஜினிக்கு எதிராட்டி ஏதாவது வாய்ப்பு வராது அங்கே அடிப்படையில் தான் கமலஹாசன் நிற்கிறாரு என்ன என்ன சொல்றான்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆப்ஷன் வந்த பிறகு கமல்ஹாசன் வந்து தனக்கு யார் கூட நல்ல அலையன்ஸ் வருதோ அவரை சீஃப் மினிஸ்டரா ஏற்றுக்கிட தயாரா இருக்கிறாப்புல ராமதாஸ் ஜெயலலிதா பற்றி என்ன சொன்னார் கடைசியா வந்து அவருக்கு அரசியல் அங்கீகாரத்தை மீட்டு கொடுத்தது யாரு இப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சிகளோட பார்வையும் தனிநபர் பார்வையிலையும் வந்து பல வித்தியாசங்கள் இருக்குது தனிநபர் பாரதி ராஜா வந்து அவரோட பார்வை மீண்டும் மீண்டும் சொல்றது மக்கள் ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பு என்னவோ அதை பாக்குறோம் அரசியல் கட்சிகள் பாரராஜாவின் பார்வையை நாம் தமிழர் என்ற ஒரே அரசியல் கட்சி வேற எந்த அரசியல் கட்சியும் பார்க்கல இந்த விஷயத்தில் தமிழர் அல்ல ரஜினிகாந்த் முதல்வராக கூடாதுன்னு டி டிவி தினகரன் சொல்லல அஞ்சரை எடுத்தவர் டிடிவி தினகரனுக்கும் பாரராஜாவுக்கும் ஆண்டாள் விஷயத்தில் மாறுபட்ட கருத்து இருந்தது பாரராஜா வந்து ஆண்டாள் விஷயத்தில் வந்து ரொம்ப மிலிட்டண்டாக பேசினார் தினகரன் வந்து திருமங்கை ஆழ்வாரை ஓன் பண்ணார் ஆண்டாளுக்கு ஆதரவான வார்த்தைகளை தினகரன் பேசினார் அரசியல்வாதி அந்த வாக்கு எங்கே இருக்குங்கிறது ஜெயலலிதா பாணியில் அந்த உணர்வை மதித்து போகணுங்கிறது தினகரனுக்கு தெரிஞ்சது ஒன்று ராமதாஸ் இன்னும் சொல்லலை தமிழர் அல்ல அல்லாதவர் ரஜினி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ராமதாஸ் சொல்லல ராமதாஸோட ஒரே குறி சத்திரியர்னு தன்னை கிளைம் பண்ணி சத்திரியர் தான் அவங்க அது நம்ம அதுக்குள்ள நம்ம மாறுபட்ட கருத்துக்கு போகல அது அவர் வந்து ஸ்டாலினை வந்து எதிர்கொண்டு ஆண்டி ஸ்டாலின் ஸ்டாலின் வரக்கூடாது அதற்காக என்ன வேணாலும் செய்ய தயாருங்கிற ஸ்டாண்ட்ல ராமதாஸ் இருக்கிறார் இன்னைக்கு ரெண்டு அடுத்தபடியா வந்து காங்கிரஸ் கட்சி அதை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க தேசிய கட்சி அதைத்தான் நான் கமல்ஹாசன் கிட்ட அப்பவே கேட்டேன் நீங்க ஒரு சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்கு எந்த பலனும் தனக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காம தியாகம் பண்ண ஒரு பரம்பரையை சேர்ந்தவர் நீங்க அதை சொல்லுங்கிறத நான் பலமுறை அந்த கமல்ஹாசனுக்கு அதை ஒரு கேள்வியாட்டே வச்சிருந்தேன் இப்போ அந்த கருத்துக்குள்ள கமல்ஹாசன் வந்திருக்கிறாரு அடுத்தபடியா உள்ள கட்சிகளை பாத்தீங்கன்னா தமிழன் இல்ல ரஜினி வரக்கூடாதுன்னு வேற யார் பேசுறா மூணு பாயிண்ட் எட்டு சதவீத வாக்கெடுத்த சீமான தவிர யாரும் பேச இல்லையே சரி அப்போ ஸ்டாலின் ரஜினி வருஷம் ஸ்டாலின் வந்துருப்போங்கிற அச்சம் ஸ்டாலின் வருது தன்னோட எதிர்ப்பாளர்கள் ரஜினி பின்னாடி பேருவொன்னு ஸ்டாலின் தோணுது மற்ற கட்சிகள் ரஜினி ஆப்ஷனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பேசல அப்போ ரஜினி தமிழம் இல்லைங்கிறது ஒண்ணு பெரிய இஷ்யூ இல்ல இல்ல சார் தமிழராக ஒன்றிணைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தமிழ் தமிழர் எங்க மண்ணை எங்க மண்ணை சார்ந்தவர் தான் ஒருத்தர் ஆளுநன்றது ரொம்ப உக்கிரமான எதிர்ப்பை திரு சீமான் வைத்திருந்தார் சீமானுடைய வாய்ஸை அப்படியே ஒட்டி பிரளாம திரு வந்து பாரதி ராஜா அப்படியே வெளிப்படுத்துறாரு ஸோ சீமானோட வாய்ஸை இப்ப பாரதி ராஜா வெளிப்படுத்துறாருன்னு முடியும் வெளிப்படுத்தட்டுங்க நான் ஐயா பாரராஜா கே கேட்குறேன் எதிரியோட துரோகி துரோகி மோசமானவங்கிறத நீங்க ஒத்துக்கிடுவீங்களா மாட்டீங்களா சரி துரோகியா எதிரியான்னா உங்க இனத்துக்கு துரோகம் பண்ணவன் உங்க இனத்தை அழிச்சவன் உங்களுக்கு மோசமா உங்க இனத்துக்கு எந்த தீமையும் செய்யாம நீங்க நீங்களா எதிரின்னு சொல்லக்கூடிய மோசமா அதுல ஐயா பாரராஜாவோட கருத்து என்ன எதிரியா துரோகியாங்கிறதுல இந்த இனத்தின் துரோகி பட்டத்தை சுமந்துகிட்டு இருக்கிற திமுக தான் நீங்க சொல்ல வர்றீங்க திமுக அன்னைக்கு செஞ்சதே சரி திரு ரஜினிகாந்த் என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி வருது இல்ல நிச்சயமா அப்ப ரெண்டு பேரையும் ஒரே பட்டியல வைக்கிறாங்க பாரதிராஜா போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் நிச்சயமா நான் வந்து ஐயா பாருராஜா மதிக்கக்கூடியவன் அவரோட படத்தை பலமுறை விரும்பி பார்க்கக்கூடியவன் அவ அவரோட படங்களின் வெற்றியை பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் தெருவுல நின்னு பல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும் ஐயாவை நான் மதிக்கிறேன் மீண்டும் ஐயா கிட்ட கேக்குறதுதான் ரஜினி அந்த இனத்துக்கு என்ன கெடுதல் பண்ணாரு என்ன செஞ்சாரு அதுதான் கேட்கறா என் அந்த கேள்வி வரும்ல இருக்கட்டு ஐயா பாருராஜாவுக்கு வந்து சட்டத்துக்கு பிறம்பா அவருக்கு கொடுமை படுத்தினது யாரு சட்டத்துக்கு பிறம்பா அவரை கொடுமை படுத்தினது யாரு எத்தனை வர அன்னைக்கு கேள்வி கேட்டான் சரி அத அதுக்கு ஒரு ட்விட் போட்டிருப்பாரா ரஜினி அந்த சமயத்தில் ரஜினியை பாரு ஆதரிக்கணும்னு நான் சொல்ல வரல இல்ல எதாவது ரஜினி பேசினாரா அதையும் அவர் பாக்கணும்ல நிச்சயமா சட்டத்துக்கு புறம்பா இல்ல இவர பாரதி ராஜாவை அந்த மாதிரி அக்யூஸ் பண்ணாங்க அந்த நேரத்தில் ஒரு கட்சி நீங்க ஒரு கட்சியை அக்யூஸ் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த கட்சி எதிர்த்தாவது இல்ல ரஜினிகாந்தாவது ஏதாவது வாய்ஸ் கொடுத்தாரா அதையும் பாரதி ராஜா கணக்கில் கொண்டு வரல நிச்சயமா ஒரு தனி நபரா அன்னைக்கு ரஜினி ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணிட முடியாது அதான் எதார்த்த உண்மை சரி ஒரே ஒரு கட்டத்தில் அந்த குண்டு வீச்சில் ஒரு தனிநபரா ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ரஜினி பேசினார் அது வரலாறு மற்றபடி எல்லா விஷயத்திலையும் எல்லா கவர்மெண்ட்டையும் ஒரு தனிநபரை வந்து ஏற்றுட்டு இருக்க முடியாது எதுக்குமே ஒரு லிமிட் லெவலில் வல்ல பாரராஜா வந்து அன்னைக்கு என்ன சொல்லணும்னா அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டதுங்கிறதா உண்மை அந்த அநீதியை சட்டத்துக்கு ரொம்ப இழைச்சது யாரு அத கேள்வியில தான் நான் வைக்கிறேன் அப்படிப்பட்டவங்க வரணுமா ரஜினி வரணுமான்னு ஒரு சூழல் வந்ததுன்னா ஐயா பாரஜாவுக்கு முடிவு என்னங்கிறதா நான் கே கேள்வி மற்றபடி அவரோட கருத்து சொல்றதுக்கு ஒரு முழு உரிமை உண்டு அவர் தமிழர் தான் தமிழ் உணர்வு உள்ளவர் தான் தமிழர்களுக்கு பெருமையான ஒரு கலைஞர் தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை எனக்கு மக்கள் இதுவரை தூங்கிட்டு இருந்தாங்க இப்ப விழிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் ரஜினி எதுக்குன்ற மாதிரி ஒரு சென்டென்ஸை முடிக்கிறாரு பாரதி ராஜா எப்படி பார்க்குறீங்க இந்த எவ்வளோ மக்கள் அந்த உணர்வுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க எவ்வளோ மக்கள் ரஜினி கூட நிற்கிறாங்க இது மட்டும் இஷ்யூ இல்ல பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற இஷ்யூவை ரஜினி எடுக்கலாம் அரசியல் அதிகாரம்

ஐயா நாராயண வாக்குப்படி பாசிட்டிவ் சோஷலிஸ்ட் ரஜினி எதிர்ப்பு எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது சீங் இஸ் பிலிவிங் எடுக்கிற ஸ்டேட்மெண்ட் ஐயா வைகுண்டோ ஐயா நாராயணோ இவருடைய வரலாறு எல்லாம் ரஜினிக்கு முதல்ல தெரியுமா அப்படின்றாரு அது தெரியுமா தெரியாதாங்கறது வந்து களத்துக்குள்ள வரும்போதுதான் தெரியும் நீங்க வந்து அப்படின்னா நான் வந்து ஒன் டு ஒன் ஸ்டாலினும் ரஜினிகாந்தும் ஒரு யார் யாருக்கு இவ்வளவு விவரம் இருக்குன்னு மற்ற மேல நாடுகள் வைக்கிற மாதிரி ஒன்று வைக்கலாம்னா அதுக்கு ஸ்டாலின் தயாராவாரா இல்லை நாம் தமிழர் கட்சியிலே இடுமூணும் கார்த்திக்கு கேட்குறாரு நானும் ரஜினிகாந்தும் ஒரே மேடையில் வாங்க விவாதிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் வந்து ஸ்டாலின் தயாராவாரா

இப்போ ஸ்டேட்மெண்ட் ரஜினிகாந்துக்கு உக்ரம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கு சார் அடுத்த கட்டமா ரஜினியை பற்றியான விவாதங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் எப்படி ரஜினிகாந்த் சமாளிக்க போறாரு ரஜினிகாந்த் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ விற்பனை வலிமை வந்து யாருக்கும் இல்லாத அளவுக்கு இருக்குது இங்கே தமிழ்நாடு வந்து லீடரை அக்செப்ட் பண்ணி ஓட்டு போடக்கூடிய மண்ணு இன்னைக்கு லீடரா வந்து பெரிய அளவில் இருக்கிற ரஜினி அந்த பாக்குறேன் பட் அவர் சரியான கொள்ளைகள் எடுத்து எப்படி வராங்க நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம வந்து பறக்கும் போது யாரும் வாக்கு வங்கியோட பறக்கல ரஜினி என்ன சொல்றாரு எப்படி சொல்றாரு யாருக்கா வர்றாரு எப்படி வராருன்னு பார்த்து அதை மக்கள் முடிவு பண்ணுவார்கள் நடிகை சுபாஷ்னி சொல்லியிருக்காங்க ரஜினியும் கமலும் இணைய வேண்டும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த வார்த்தையை அது வந்து நீங்கள் ரஜினிக்கு ஸ்டேச்சரை வந்து காங்கிரஸ் வந்து கருணா ஜெயல்தா கணையாக பார்க்குது திருநாகர்ஸ் அப்படி பார்க்குறாரு குஷ்பு அப்படி பார்க்குறாரு ராமதாஸ் தின தினகரம் மத்தியில் ரஜினியை வந்து ஒரு ஜெயலலிதா கருணாக்கு இணையான ஒரு பார்வை இருக்குது கமல்ஹாசன் என்ன பார்வையில் ரஜினியை பார்க்குறாருங்கிறத பொறுத்து தான் மேலே ரஜினி கமல்ஹாசன் என்ன பார்வையில் பார்த்து பார்க்குறான்னு பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் சசிகலா புஷ்பாவுடைய முடிவை எப்படி சார் பார்க்குறீங்க போய் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க இன்னும் பதவி காலம் இன்னும் இன்னமும் அவங்க அதிமுக சிட்டிங் எம்பி தான் அவங்க அவங்க இப்போ போய் பாஜகவில் இணைஞ்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க பாஜகவில் இப்போ அவங்க இணைஞ்சிருக்காங்கன்னா சிட்டிங் எம்பியா இருக்கும்போதே பாஜகவில் இணைஞ்சிருவோம் இணைஞ்சிருக்காங்க சசிகலா புஷ்பா வந்து எஸ்டிஎஸ் வந்து மிகப்பெரிய மக்கள் தலைவரான எம்ஜிஆர் இருக்கிறதா வந்து போர்க்கொடி தூக்கும்போது வந்து எஸ்டிஎஸ் பின்னாடி பயங்கர அளவு கூட்டம் தரண்டுச்சு எஸ்டிஎஸ் வந்து அண்ணாச்சலைக்கு சிறுரங்கத்தில் மாலை போடும்பது ஒரு நகர செயலாளர் முருகங்கிறவர் முத்திரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் சமூக ஒற்றுமைக்காகவும் எஸ்டிஎஸ் வந்து கிராம அதிகாரிகளெல்லாம் பரம்பரை கிராம அதிகாரெல்லாம் ஒழித்து எம்ஜிஆர்கிட்ட எம்ஜிஆரை பயன்படுத்தி மிகப்பெரிய சமூக சீர்த்தத்துக்கு எம்ஜிஆர் தான் முகம் எஸ்டிஎஸ் பின்னணி இருந்தார் அந்த மாதிரி முருகன்ங்கிற நகர செயலாளர் அண்ணா திமுக நகரச் செயலாளர் அண்ணாச்சலைக்கு மாலை போட போகும்போது திருச்சி சவுந்தரராஜுங்கிற எம்ஜிஆருக்கு அமைச்சர் போடும்போது அமைச்சர் பின்னாடி நூறு வர இருந்தாங்க முருகம் பின்னாடி ஆயிரம் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் ரெண்டு மாலை போட்டாங்க அதுதான் எம்ஜிஆருக்கு ஷாக் ஆகி அவர் எஸ்டிஆர்ஸால் தான் எம்ஜிஆர் ஷாக் ஆகி எஸ்டிஎஸ் நம்மளை சேலஞ்ச் பண்ணிட்டாருங்கிறதும் நம்ம ஒரு பெரிய லீடர் நம்மளை யாரும் எதுக்க முடியாது எஸ்டிஎஸ் வந்து தில்லா சேலஞ்ச் பண்ணிட்டாருங்கிறதான் எம்ஜிஆர் வந்து இந்த நோய்படக்கூடிய ஒரு சூழ்நிலையே வந்தது ரெண்டு விதம் சைக்காலஜிக்கலி அண்டு மக்கள் செல்வாக்கு பட் சசிகலா புஷ்பா சைக்காலஜிக்கலி ஜெயலலாக வடிச்சுட்டாங்க மக்கள் சொல்லாக்குன்னு சொல்ல மாட்டேன் எஸ்டிஎஸ்க்கு இருந்த மக்கள் ஆதரவு வளையம் வந்து இருந்துன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டு தான் கடைசியில் எஸ்டிஎஸ் எடுத்தார் அது அரசியல் சூழ்நிலை வந்து சாவு நோவு எல்லாமே வந்தனால ரெண்டு தான் போச்சுனாலும் கூட அன்னைக்கு அந்த களத்துக்குள்ளே வரும்போது எஸ்டிஎஸ் வந்து மிக மிரட்டலாட்டு எம்ஜிஆருக்கு இருந்தார் பெரிய ஆனார் அண்ணாநகர் மயிலாடுதுறை தோற்ற வந்து எஸ்டிஎஸோட எழுச்சியில் எம்ஜிஆர் வந்து மறந்து போனார் கருணாக தோக்கடிச்சிட்டார் எம்ஜிஆர் அந்த சூழல் இதெல்லாம் இன்னைக்கு வரலாற்றில் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து இந்த உண்மையெல்லாம் சொன்னால் கசக்கும் எனக்கு எதிராக ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்கன்னா ஆதாரத்தோடையும் தரோட தான் சொன்னேன் தவற தரவில் தப்பாக சொன்னோம்னா நான் அதை திருத்திக்கூட கூட தயாராக இருக்கிறேன் அதே மாதிரி சசிகலா புஷ்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா பாராளுமன்றத்திலே தன்னை ஜெயலலிதா தாக்கியதாட்டு ஜெயலலிதா பேர சொல்லலை ஓங்கி அடிச்சிட்டாங்க அப்போ தான் பிரிமினிஷ்டர் கேண்டிடேட்டுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஆசைகளை வளர்த்துட்டு இருந்த ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு மரணம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியா அது கொடுத்துட்டு சசிகலா தான் அவர் தான் பேசுவா பேசுகிறாரா புஷ்பா தான் தான் பேசுகிறா இல்லை மோடி புன்னணியில் இருக்கிறாருங்கல அச்சமெல்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு அதற்கு பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன பின்னணியில் சசிகலா புஷ்பா செய்கிறாங்கிறதே வந்து சைக்காலஜிக்கலாக ஜெயல் ஜெயலலிதாவுக்கு வந்து பெரிய அடி ஊர் ஊராக நாங்கள் போகக்கூடிய இடத்துலலாம் வந்து பத்து லேடிஸை சேர்த்துக்கிட்டு புரட்சித்தலை வாழ்க அம்மா வாழ்கன்னு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு அல அலையக்கூடிய ஒரு லேடி வந்து நம்மளை மக்களவையிலே நம்மளை அடிச்சுட்டு இருக்கும்போது ஜெயலல்தாவில் அதை தாங்க முடியல அடுத்தால வந்து எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி சசிகலா புஷ்பா ட்ரீட் பண்ணும்போது ஒரு வழக்கில் கைது பண்ணிடலான்னு வரும்போது வெயில் வராமலே வெங்கடேச பண்ணியாரோட நினைவு நாளில் சசிகலா வந்து தூத்துக்குடியில் சசிகலா புஷ்பா வந்து தூத்துக்குடியில் வந்து இறங்குனது வந்து ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி நம்மளை ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிட்டாப்பில் அதுவும் நம்மளாக இப்போ போனால் போட்டுன்னு தேடி பிடிச்சி நம்மளாக பதவி கொடுத்து எந்த முகவரியும் இல்லாதவங்களுக்கு நம்ம முகவரி கொடுத்த நபரே நம்மளை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க போது சைக்காலஜிக்கல் ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய ப்ளோ எப்படி எம்ஜிஆருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு ப்ளஸ் சைக்காலஜிக்கல் ப்ளோ எஸ்டிஎஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ஃப்ளோவை கொடுத்தது சசிகலா புஷ்பா நெருப்புடா நெருங்கடாங்கிற ஒரு ரஜினிகாந்த் படத்தோட வசனத்தெல்லாம் பேசி ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஜெயலலாவுக்கு சீஃப் மினிஸ்டாக இருக்கக்கூடிய ஜெயலலாவுக்கு சேலஞ்ச் பண்ணாப்பில்ல அப்போ ஏன் கருத்து என்ன சொன்னோம்னா அம்மா தாயே ஆத்தா மகா மகாலி ச ப பராசக்தி எல்லாமே சொல்கிறதுக்கு காரணம் வந்து ப எம்பி பதவிக்கு தான் அந்த எம்பி பதவியே ஜெயலலிதா பிடிங்கிருவாங்கன்னா நெருப்புடா நெருங்குடான்னு கேட்பாங்கன்னு ரங்கராஜ் பாண்டே முன்னாடியே ஜெயலலிதாவை நீங்கள் பலரும் போடுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே வந்து அந்த பதவிக்காக தான் போடுறாங்க தே தே டு நாட் மீன் வாட் தே சேங்கிற அளவு தான் இருக்குங்கிறத ரங்கராஜ் பாண்டேக்கு பேட்டியில் கூட அவர்கிட்ட நான் அதை சொன்னேன் அது உண்மை தான் சசிகலா புஷ்பா வந்து அரசியல் அரங்கத்தில் வந்து ஒரு எஸ்டிஎஸ் எம்ஜிஆருக்கு கொடுத்த ஷாக்கு மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஒரு ஷாக்கை கொடுத்த ஒரு தலைவி தான் ஒரு மக்களவை உறுப்பினர் இன்னைக்கு வந்து அவர் வந்து சசிகலா வந்து அதிமுகவின் பொதுச்செயலராக வராதுக்கும் முக்கிய காரணம் சசிகலா புஷ்பா தான் காரணம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சசிகலா புஷ்பாவை சசிகலாவை எதிர்க்கிறதுக்கு ஒரு சேவலாட்டே ஜெயலலிதா தயார் பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த லெவலில் வந்து சசிகலாவை வந்து கட்சியில் சேர்த்த ஜெயலலிதா மீண்டும் உறுப்பினர் கார்டு கொடுக்கலங்கிறத சசிகலா புஷ்பா தான் மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க சரி சிபிஐயில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஹோம் மினிஸ்ட்ரியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சசிகலா அண்ணா அதிமுகவின் உறுப்பினரே அல்ல ஜெயலலிதா வந்து தன்னோட ஒரு உதவியாளராக வைக்கிறதுக்கு ஒரு அறிக்கை தான் கொடுத்தாங்களே தவிர உண்மையிலே மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கலங்கிற ஒரு இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்தாங்க அதுதான் சசிகலா வந்து ரெகுலர் ஜென்ரல் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் இன்றைக்கும் வந்து அண்ணா திமுக பொதுச் செயலாளர் இல்லாமல் ரெட்டை தலைமையாகி ஈபிஎஸ் ஓபிஎஸ் கையில் இந்த அதிகாரம் போகிறதுக்கு வந்து கட்சி அதிகாரம் போகிறதுக்கு காரணம் சசிகலா புஷ்பா தான் பல லெவலில் அவர் அதிமுகவில் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலும் ஈபிஎஸ் ஓபிஎஸ் வந்து அவரை என்டர்டைன் பண்ண தயாரில்லைன்னு தான் எனக்கு கிடைச்ச தகவல் தெரியுது கடைசியாக வந்து அவர் பாஜகவுக்கு ஆதரவான பல விஷயங்கள் செய்துட்டு இருந்தார் குறிப்பாக வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராகட்டு அவர் செய்த வேலைகளில் மோடி பின்னணி இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு சந்தேகம் இருந்திருக்குது ஆனால் இப்போ மோடி கட்சியிலே அவர் சேர்ந்துருக்க சேர்ந்திருக்கிறத பார்த்தா மோடி தைரியத்தில் தான் ஜெயலலிதாவை மோடி தனக்கு போட்டியாளராக ஜெயலலிதா வந்துருவாருங்கிற தைரியத்தில் தான் பொறுப்பு கவர்னர்லாம் போட்டு ஜெயலலிதா சசிகலா புஷ்பாவுக்கு கீ கொடுத்ததே மோடின்ற மாதிரி சொல்கிறீங்களா பிஜேபியில் உள்ள யாராவது ஆட்களாக இருக்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்போ அதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா எண்ணம் கொண்டவங்களோட காரணங்கள் அதிலே ஊர்ணவங்க வந்து அதுக்கு இருக்கலாம்னு தோணுது சரி ஸோ இப்போ அவர் பாஜகவிலே போய் சேர்ந்துருக்கிறாங்க சரி எப்படி எதிர்காலம் இருக்குமா சசிகலா புஷ்பா இல்லை சசிகலா புஷ்பா வந்து ஒரு ஒர்க்கர் தான் ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க ஒரு லெவலில் வந்து முத்திரை முத்திரைப்படுத்தவங்க சசிகலா வசிகலா புஷ்பான்னு சசிகலாவையும் எதிர்த்து பொதுச்செயலாரா சசிகலா வராதுக்கு காரணமாக அவங்க இருந்தவங்க ஒரு கட்சியில் சேர்ந்திருக்காங்க அதுவும் ராஜசபா காலையில் கொஞ்ச நாளில் முடிஞ்சு போகும் என்றாலும் கூட ராஜசபா உறுப்பினராகட்டே சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லும்போது வந்து டெல்லிலேயும் அவங்களால் சில மூவ்ஸ் பண்ண முடியும் எப்படியும் ஒரு பாஜக ஒரு மாஸ் பார்ட்டி அதில் ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது பிடிச்சிருவாங்கன்னு தான் தெரியுது அரசியல் காலத்துக்குள்ளே வந்து கடைசி பக்கம் யாருக்குமே கிடையாது அது சசிகலா புஷ்பாவுக்கும் அது பொருந்தும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியும் உழைக்கும் தரமாக இருக்கிறதுனால அந்த கட்சிக்குள்ளே ஒரு இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்கு ரஜினி குறித்தான பாரதி ராஜா விமர்சனமும் அதே போல சசிகலா புஷ்பா பாஜகவில் இணைந்தது பற்றி பேசியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி நன்றினர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்